அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அகாடமியில் நடந்த வீக்கெண்ட் டெஸ்ட்டு 5 தமிழ் விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். 2 பார்க்க போகிறோம். 1, முதல் பகுதி தமிழ் உரைநடையும் இலக்கியமும், 2 பகுதி இலக்கணம் பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க, எல்லாரும் நல்லா படித்தவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், நல்லா படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் படபடப்பாக இருக்கும், கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்க தான் செய்யும். ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க, நல்லா பண்ணலாம். புதுசாக படிக்கிறவங்க ஒன்லி சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டுமே படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியுதோ இல்லையோ நெருக்கத்தில் போகலாம். ஓகேங்களா? அடுத்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம், பண்ண முடியாதுலாம் கிடையாது, சிலபஸை மட்டும் படிங்க போதும், கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஓகேங்க, நம்ம வந்து இதுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஓகேங்க, முதல் க்வெஸ்சன் பார்த்தோம்னா இலக்கணம் பகுதி பொது தமிழில் பார்க்க போகிறோம், இலக்கணம் கிடையாது உரைநடை பார்க்க போகிறோம். ஓகேங்க, குட்டி திருவாசகம் என்று போற்றப்படும் நூல் எது அப்படின்னு க்வெஸ்சன் இருக்குது. ஆப்ஷன் ஏ திருக்கருவை 11 2 அற்புத திருவந்தாதி, 3 திருத்தொண்டர் திருவந்தாதி, 4 தொன்னூல் விளக்கம். இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ திருக்கருவை 11 இதுதான் ஆன்சர். இது யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி காண்டத்தை எழுதின அதிவீர ராம பாண்டியர் அவர் எழுதினது தான் இந்த திருக்கருவை 11 இதுதான் குட்டி திருவாசகம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அற்புத திருவந்தாதி இது வந்து யார் எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் அம்மையார் எழுதுனது. ஓகேங்க, திருத்தொண்டர் திருவந்தாதி இது யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்பியாண்டார் நம்பி யாருன்னு உங்களுக்கு தெரியும், 12 திருமுறைகளை தொகுத்தவர் தான் நம்பியாண்டார் நம்பி. ஓகேங்களா? தொன்னல் விளக்கம் வீரமாமுனிவர் எழுதினது. சரி, ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். பொதியிலாயினும் இமயமாயினும் 17 வரியா பழங்குடி, இவ்வடி யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாங்குடி மருதனார், மருதன் இளன் ஆகனார், இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார். இதுக்கான ஆன்சர் வந்து இளங்கோவடிகள். இது வந்து சிலப்பதிகார அடி. ஓகேங்களா? இது வந்து சிலப்பதிகார அடி. மாங்குடி மருதனார் எங்கே பார்த்துருப்போன்னா, மதுரை காஞ்சி ஏற்றினவர் மாங்குடி மருதனார், மருதன் இளன் ஆகனார் வந்து மருதத்தினை ஏற்றதில் வல்லவர்னு பார்த்துருப்போம், சீத்தலை சாத்தனார் வந்து மணிமேகலையோட ஆசிரியர். ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு விடை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1வது பாயிண்ட்டு சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு இருக்கு. 2வது பாயிண்ட்டு தினை மாலை 150 என்னும் நூலை இயற்றியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்றத வச்சு நம்ம ஒரு ஆன்சர் பண்ணிட முடியாது, ஏன்னா நிறைய பேர் சமண சமயத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க. ஸோ தினை மாலை 150 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை குறிப்பிட்டிருக்கிறதால அது யாருன்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? தினை மாலை 150 என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நக்கீரர் கிடையாது, காரியாசன் கிடையாது, கனிமேதாவியார் அவர் தான் தினைமாலை 150 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலை ஏற்றியவர். ஓகேங்களா? ஓகேங்க, இவர் வேறு என்ன நூல் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஏலாதி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஏலாதி அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து கண்ணன் சேந்தனார், இவர் என்ன நூல் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தினைமொழி ஐம்பது அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து காரியாசன், நம்மளுக்கு தெரியும் சிறுபஞ்ச மூலம் எழுதுனது யார் அப்படின்ட்டு, சிறுபஞ்ச மூலம் எழுதுனது காரியாசன். நக்கீரர் என்ன எழுதியிருக்காருன்னா, திருமுருகாற்றுப்படையும் நெடுநல்வாடையையும் 10 எழுதியிருப்பார். 10 திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடை அப்படின்னு சொல்லிட்டு 2 நூல் எழுதியிருப்பார்னு வச்சுங்களேன், நெடுநல்வாடை அப்படின்னு எழுதியிருப்பார். ஓகேங்க, இந்த கனிமேதாவே 7வது எழுதினார். அதுக்கடுத்து என்ன இருக்காரு, தினைமாலை 150 அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். பொறுத்துக திரௌபதி அம்மன் அப்படின்றது நேராக தான் இருக்குது, தெருக்கூத்து. திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக நடத்துறது தான் தெருக்கூத்து. அதுக்கடுத்து தேவதந்துபி அப்படின்றது இங்கே என்னென்னா உரிமையை சொல்கிறாங்க. தேவதந்துபி பொதுவாக உரிமை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பணிலம்ன்றது இலக்கியத்தில் பணிலம் என்று அழைக்கப்படுது. அது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, சங்கு. இந்த முதற் கருவி அப்படின்றது மத்தளத்தை சொல்லுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1, 4, 2, 3 ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த முதற் கருவி மத்தளம், மத்து கூட்டல் தளம் அப்படின்னு ஆனதா யார் சொல்கிறாருன்னா, அடியாருக்கு நல்லா சொல்கிறாரு. ஓகேங்களா? இந்த தேவதந்தவி அப்படின்றது தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக தான் திருக்குத்து நடைபெறுது. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். கீழ்காணும் கூற்றுகளை காண்க,
ஒன்று, முகலாய மன்னர்களில் அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, சரிதாங்க. பாபர் காலத்தில் தான் முதல்ல முகலாயர் காலத்தில் பாபர் காலத்தில் தான் நாட்குறிப்பை எழுதுவது ஆரம்பிக்கப்பட்டது. யார் காலத்தில் தடை செய்யப்பட்டதுன்னா அவுரங்கசீப் காலத்தில் தடை செய்யப்பட்டிருந்தது. ரெண்டாவது, போர்ச்சுகீசிய ரைட்டு தான், போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோடா காமாவின் நாட்குறிப்புகளை பதிவு செய்தவர் ஆழ்வாரோ வெல்லோ அப்படின்னு இருக்கு. இதுவும் சரிதான். ஓகேங்களா, நாட்குறிப்பை எழுதினவர் வாஸ்கோடா காமா, அவரோட நாட்குறிப்பை அவர் தான் எழுதினார். அதை பதிவு செஞ்சவர் அப்படின்றவர் தான் ஆழ்வாரோ வெல்லோ அப்படின்றது. அதுக்கடுத்த மூணாவதா, ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இதுவும் சரிதான். ஓகேங்களா, அனைத்தும் சரி அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்க, நாட்குறிப்பு அப்படின்றது ஒரு தனி மனிதரோட தினசரி நடவடிக்கைகளையும் அவரோட பணிகளையும் குறிக்கிற ஒரு குறிப்பேடு தான் நாட்குறிப்பு அப்படின்றது. ஓகேங்களா, நாட்குறிப்போட முதல் இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை அப்படின்னா எப்பி மெரிட்ஸ் அப்படின்னு ஒரு கிரேக்க குறியீடு. எப்பி மெரிட்ஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க குறிப்பேடு தான் முதல்ல ஒரு அடித்தளமாக இருந்தது. ஓகேங்களா, அதுக்கடுத்து தான் நாட்குறிப்பு இவர் எத்தனை ஆண்டுகாலம் எழுதினார்னா 25 ஆண்டுகாலம் எழுதியிருப்பார். 1736 டு 1761 வரைக்கும் 25 வருஷமாக தென்னிந்திய வரலாற்றை நாட்குறிப்பாக எழுதியிருந்திருப்பார். ஓகேங்களா, உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை, உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு சாமுவேல் பெப்பிஸு அப்படின்றவரை சொல்லுவோம். சாமுவேல் பெப்பிஸு, இவர் 2 சார்லஸ் அப்படின்ற இங்கிலாந்து மன்னர் காலத்து நிகழ்வுகளை பதிவு பண்ணியிருப்பார். ஓகேங்களா, நம்ம இந்தியாவின் பெப்பிஸ் அப்படின்னு அழைக்கப்படுறவர் ஆனந்தரங்கர். இந்தியாவின் பெப்பிஸ் ஆனந்தரங்கர். ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். 9வது, முப்பால் மொழிந்த முதற் பாவலர் ஒப்பார் எப்பாவலரிடம் இல் என்று வள்ளுவரை போற்றியவர் யார் அப்படின்னு இருக்கு. ஆப்ஷன் ஏ கல்லாடனார் இல்லை, ஆப்ஷன் பி பரணரும் இல்லை, நல்லந்தவனார் அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா, நல்லந்தவனார் தான் அது மாதிரி சொல்லியிருப்பார். கல்லாடனார் என்ன சொல்லியிருப்பார்னா, எப்பாவலரும் ஏய்பவே முப்பால் மொழிந்த மொழி, எப்பாவலரும் ஏய்பவே முப்பால் மொழிந்த மொழி அப்படின்னு நம்ம கல்லாடனார் சொல்லியிருப்பார். பரணர் என்ன சொல்லியிருப்பார்னா, வள்ளுவரும் தம் குரல் பாவடியார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொல்லியிருப்பார். வள்ளுவரும் தம் குரல் பாவடியார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பரணர் சொல்லியிருப்பார். நத்தத்தினர் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த நூலை முழுவதும் ஓதிய பின் பிறநூல் பயிற்சி வேண்டா, இந்த நூலை முழுவதும் ஓதிய பின் பிறநூல் பயிற்சி வேண்டா, அப்படி பயிற்சி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா மண்ணு தமிழ் புலவராய் விற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா, நத்தத்தினார் அப்படி சொல்கிறாரு. ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம், இக்கூற்று யாருடையது? இக்கூற்று பருதிமார் கலைஞரோடது. ஓகேங்க, நான் பிச்சமூர்த்தி என்ன வேற ஏதாவது கூற்று சொல்லியிருக்காரா? இது சம்மந்தமாக இல்லை, வேற ஏதாவது சொல்லியிருக்காருன்னா, ஜீவா விழியை உயர்த்து சூழ்வின் இருள் என்ன செய்யும், ஜீவா விழியை உயர்த்து சூழ்வின் இருள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிச்சமூர்த்தி சொல்லியிருக்காரு. ராபி சேதுப்பிள்ளை அவர் என்னென்னா, உரைநடை எழுத்தாளர், உரைநடை எழுதுறவர். அவர் வந்து எதுகை மோனை இதெல்லாம் செய்யலுக்குள்ளது, எதுகை மோனையை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை. ஓகேங்களா, ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். கீழ்காணும் கூற்றுகளை காண்க, தமிழ் என்னும் சொல் முதன் முதலில் தொல்காப்பியத்தில் எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்றது சரிதான். ஓகேங்களா, தொல்காப்பியத்தில் எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்றது சரிதான். இனிமையும் நேர்மையும் தமிழனல் ஆகும் என்கிறது தொல்காப்பியம் அப்படின்றது தவறு. ஓகே, இது தவறு. ஓகேங்க, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இனிமையும் நேர்மையும் தமிழனல் ஆகும் அப்படின்னு சொன்னது பிங்கள நிகண்டு, பிங்கள நிகண்டு. ஓகே, தமிழன் அதாவது இந்த தமிழ் தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே, தமிழ் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கும். ஓகேங்களா, சிலப்பதிகாரத்தில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீர் கருதினை ஆயின், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் சொல்லியிருப்பாங்க. அதில் தமிழ்நாடு அப்படின்னு பேர் வந்திருக்கும். அப்பர் தேவாரம் அப்படின்றதுல
என்ன வந்திருக்குன்னா தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழன் அப்படின்ற வார்த்தை எடுத்தாளப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க. இதில் ஆன்சர் வந்து செகண்ட் பாயிண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. ஓகேங்களா? முதல் கூற்று ஒன்று மட்டும் சரி. ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். திரிகடுகம் எவ்வகை பாவால் அமைந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரிகடுகம் வந்து வெண்பாவால் அமைந்த நூல், அதாவது 100 வெண்பாவால் அமைந்தது. திரிகடுகத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லாதனார். நல்லாதனார் அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, இப்படி 3 வகையான பொருட்களால் ஆக்கப்பட்டது மாதிரி 3 வகையான கருத்துக்களால் அது சொல்லப்பட்டிருக்கும். திரிகடுகம் நல்லாதனார் எந்த ஊர்? திருநெல்வேலி திருத்து அப்படின்னு ஒரு ஊரை சேர்ந்தவர். திருநெல்வேலி திருத்து அப்படின்னு ஒரு ஊரை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஆசிரியப்பாவால் அமைந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான சங்க நூல்கள் ஆசிரியப்பாவால் அமைஞ்சிருக்கும். கழிப்பா வந்து கலித்தொகை நூல் அதில் அமைஞ்சிருக்கும். கலித்தொகை வஞ்சிப்பாவால் அமைந்த நூல் எது அப்படின்னு சரியாக தெரியல. ஓகேங்களா? வெண்பாவை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வன்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வன்பா ரெண்டு ஸ்ரீன்னு. ஓகேங்களா? ஆசிரியப்பாவை என்ன சொல்லுவாங்கன்னா மென்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியப்பாவை மென்பான்னு சொல்லுவாங்க. கலிப்பாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா முரற்கை, முரற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வஞ்சிப்பாவை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஓகே, இது எல்லாம் சரிதான். ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். ஞாயிறு அணையை நின் பகைவர்க்கு திங்கள் அணையை எம்மனோர்க்கே இவ்வடி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வடி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. ஓகேங்களா? புறநானூறு 8 தொகையில் நூல்களில் ஒன்று, 400 பாக்களால் ஆனது. ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். கீழ்காணும் கூற்றுகளை கொண்டு விடையை தேர்க. சீரிய செந்தமை செல்வன் என்று கவிமணியால் பாராட்ட பெற்றவர், சீரிய செந்தமை செல்வன் என்று கவிமணியால் பாராட்ட பெற்றவர், தமிழின் தாயகம், தமிழின் தாயகம் என்று பாண்டித்துறை தேவரால் போற்றப்பட்டவர். ரெண்டும் யாருன்னு பார்த்தோம்னா காப்பா செய்வத்தம்பி பாவலர். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? இவர் நம்ம பாடப்பகுதியில் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா நீதி வெண்பா அப்படின்ற ஒரு பாடல் நூலில் வருவார். நீதி வெண்பா அப்படின்ற ஒரு நூலில் வருவார். ஓகேங்களா? 1907 மார்ச் 10 விக்டோரியா அரங்கில் சதாவதானம் என்னும் கலையை செஞ்சு சதாவதானி அப்படின்ற பட்டத்தை வாங்கியிருப்பார் காப்பா செய்குத்தம்பி பாவாளர் அப்படின்றவர். ஓகேங்களா? இந்த சோமசுந்தர பாரதியார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா யாழ்ப்பாணம், அதாவது இலங்கையைச் சேர்ந்தவர். ஒரு தடவை என்னென்னா இவர் எட்டயபுரத்தில் மன்னர் வந்து என்ன பண்ணுறாருனா புலவர்களை கூப்பிட்டு வச்சு இவர் வந்து எல்லாருக்குமே ஒரு இது வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னா இறுதி அடியை கொடுக்குறாரு. இறுதி அடியை கொடுத்து பாடல் எழுத சொல்கிறாரு. அதில் ரெண்டு பேர் மட்டும் தேர்வாகிறாங்க. அந்த ரெண்டு பேருக்கு பாரதி அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறாங்க. ஒன்று இந்த சோமசுந்தர பாரதியார், மற்றொன்று நம்ம சுப்பிரமணிய பாரதியார். ரெண்டு பேருக்கும் அந்த பட்டத்தை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்ததாக இவர் வந்து வழக்கறிஞர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த வழக்கறிஞர் வேலையை விட்டுட்டு 100 ரூபாய் சம்பளத்துக்கு நம்ம வாவுசி கிட்ட கப்பல் நிறுவனத்தில் நிர்வாகத்தை பார்க்குறவராக வேலைக்கு சேர்றாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என்கிட்ட 2 சரக்கு கப்பலோட ஒரு தமிழ் கப்பலும் இருக்குது அப்படின்னு இந்த சோமசுந்தர பாரதியாரை பற்றி தான் அவர் வாவுசி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? வாசுப மாணிக்கம், இவர் என்ன அப்படின்னா பொய் சொல்லா மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தமிழ் இமயம், தமிழ் இமயம் அப்படின்னு இந்த வாசுப மாணிக்கத்தை சொல்லுவாங்க. ஓகேங்களா? செய்குத்தம்பி பாலர் கா சச்சிதானந்தன், இவர் வந்து இவரும் இலங்கையை சேர்ந்தவர் தான். கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருமித்து காணலாம். யாரோட பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட பாடல்கள் தான். யார் கவிஞன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்து கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருமித்து காணலாம் அப்படின்னா அது இவரோட பாடல்கள் தான். ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். 10 பாட்டு நூல்களுள் நெடுநல் வாடை எத்தனை பாடலடிகளை கொண்டது? 10 பாட்டு நூல்களுள் நெடுநல் வாடை எத்தனை பாடலடிகளை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெடுநல் வாடை 188 பாடலடிகளை கொண்டது. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? 301 அப்படின்றது பட்டினப்பாலை, பட்டினப்பாலை 301 அடிகளை கொண்டது. இதையே நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா 103 அப்படின்றது முல்லைப்பாட்டு, முல்லைப்பாட்டு. 261 அப்படின்றது குறிஞ்சிப்பாட்டோட பாடலடிகள், குறிஞ்சிப்பாட்டின் பாடலடிகள் வந்து 261. 269 எதனோட அடிகள்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையாற்று படை,
சிறுபானாற்று படையோட பாடல் அடிகள் வந்து 269. 248 வந்து பொருணராற்று படை. பொருணராற்று படை ஓகேங்க. அதுக்கடுத்துதான் பெரும்பானாற்று படை. பெரும்பானாற்று படைன்றது 500 பாடல்கள் ஆனது. மலைபடுகடம், மலைபடுகடம் 583 பாடல்கள் ஆனது. திருமுருகாற்று படை 317. மதுரை காஞ்சி வந்து 782. மதுரை காஞ்சி வந்து 782 பாடல்களை கொண்டது. ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். நண்பற்றாராகி நயமேல செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் - விடுபட்டதை நிறைவு செய்க அப்படின்னு இருக்கு. ஆப்ஷன் இயல்பு கிடையாது, வழக்கு கிடையாது, உலகு கிடையாது. ஆப்ஷன் டி தான் சரியானது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. நண்பற்றாராகி நயமேல செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. கதை என்பது காதை என்பது கதை பொதிந்த பாடலாகும். சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டம் 10 காதைகளை கொண்டதாகும். காதை என்பது கதை பொதிந்த பாடலாகும் அப்படின்றது சரிதான். சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டம் 10 காதைகளை கொண்டது அப்படின்றது தவறு. ஓகேங்களா? மொத்தம் 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் 30 காதைகளையும் கொண்டது. இதில் சிலப்பதிகாரத்தில் மொத்தம் 3 காண்டங்களில் முதல் காண்டம் வந்து புகார் காண்டம், 2வது காண்டம் மதுரை காண்டம், 3வது காண்டம் வஞ்சி காண்டம். புகார் காண்டம் தான் 10 காதைகள், மதுரை காண்டம் 13 காதைகள், வஞ்சி காண்டம் 7 காதைகளை கொண்டது. ஓகேங்களா? ஓகேங்க, ஆப்ஷன் 1 சரி, 2வது தவறு. ஸோ 2 மட்டும் தவறு அப்படின்றது தான் சரியானது. ஆப்ஷன் சி தான் தவறானது. ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் போகலாம். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. வரலாற்று செய்திகளை அதிக அளவில் எடுத்துரைத்த சங்கப்புலவர் நக்கீரர் அப்படின்னு இருக்கு. நக்கீரர் அப்படின்றது தவறு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பரணர் அப்படின்றது தான் சரியானது. இன்னொருத்தர் இருக்காரு மாமூலனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் சரியானவர் தான். ஓகேங்களா? மாமூலனார் அப்படின்ட்டு. பதிற்றுப்பத்தின் 3வது பத்தை பாடியவர் பாலை கௌதமனார். இது சரிதாங்க. பாலை கௌதமனார் யாரை பாடியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பல்யானை செல்கிழு குட்டுவன். அப்படின்றவரை பற்றி பாடியிருப்பார். பாட்டுடைய தலைவன் இவர். பதிற்றுப்பத்தில் மொத்தம் 10 இருக்குது. மொத்தம் 100 பாடல்கள் ஆனது. முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கல. மொத்தம் 8 புலவர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் 10 இருக்குன்னு வச்சுக்கலாம். 18 சேரர்களை 10. ஓகேங்களா? அடுத்த பாட்டு முல்லைப்பாட்டின் வேறு பெயர் நெஞ்சாற்று படை. இது சரிதாங்க. ஓகேங்களா? கூற்று 1 மட்டும் தவறு அப்படின்றது தான் அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி, கூற்று 1 மட்டும் தவறு. ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். கல்விக்கோர் கம்பன் போலும் கவிதைக்கோர் பரணர் போலும் என்று பாடியவர் யார் அப்படின்ற க்வெஸ்சன். ஆப்ஷன் ஏ கிடையாது, முடியரசன் கிடையாது. ஆப்ஷன் பி கவிஞர் சுரதா தான். இது யாரை பற்றி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலையடிகளாரை பற்றி சொல்லியிருப்பார். அதாவது முல்லைக்கோர் காடு போலும் சொல்லுக்கோர் கீரன் போலும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமலையடிகளாரை சொல்லியிருப்பார். முடியரசன் அப்படின்னு ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் தென்படுமோ தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு முடியரசன் சொல்லியிருப்பார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காயம் ஒரு நாள் கனியாகும் கனவும் ஒரு நாள் நனவாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். பெற்ற தாயும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனால் சொல்லியிருப்பார். மூ மேத்தா என்ன சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா ஒரு சில கூற்றுகள் தான். ஓகேங்களா? மூ மேத்தா வந்து மரங்களில் நான் ஏழை எனக்கு வைத்த பெயர் வாழை அப்படின்னு சொல்லியிருப்பார். தாஜ்மஹாலின் காதில் ராம காதை ஓதலாம் அப்படின்றதும் மூ மேத்தா தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். திருக்குறள் மொழி பெயர்த்தவர்களும் மொழி பெயர்க்கப்பட்ட மொழிகளும் பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தெலுங்கு வைத்தியநாத பிள்ளை. இது சரிதாங்க. ஜெர்மன் க்ரவுல் அப்படின்றதும் சரிதான்.
இந்தி அப்பாசாமி தீட்சிதர் அப்படின்னு இருக்கு. இந்தியில மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி டி ஜெயின் அப்படின்றது தான் இந்தியில் மொழிபெயர்த்தார். அப்போ அப்பாசாமி தீட்சிதர் எதில் மொழிபெயர்த்தார்னு பார்த்தீங்கன்னா வடமொழியில் மொழிபெயர்த்திருப்பார். பிரெஞ்சு ஏரியல் இது சரிதான், ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் தவறான இணை, பொருந்தாத இணை ஆப்ஷன் சி தான், ஓகேங்க. ஓகே, லத்தீன் மொழியில் யார் மொழிபெயர்த்தா? வீரமாமுனிவர். திருக்குறளோட அறத்துப்பாளையம் பொருட்பாளையம், அறத்துப்பாளையம் பொருட்பாளையம் இவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். ஆங்கிலத்தில் யார் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப். நிறைய பேர் மொழிபெயர்த்திருப்பாங்க, பட் முதல்ல மொழிபெயர்த்தது ஜியு போப், ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். மொழி காக்கும் வரம்பு இல்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும் என்றவர் யார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்போம், தீங்கொடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இதுவும், ஓகேங்களா? முடியரசன் அப்படின்றது தான் சரியானது, ஓகே. ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஏழாம் நூற்றாண்டில் இரண்டாம் நரசிம்மவர்மன் என்னும் பல்லவ மன்னன் உருவாக்கிய வடிவம் கற்றளி. கற்றளி அப்படின்றது இரண்டாம் நரசிம்மவர்மன் உருவாக்கினது தான் கற்றளி. அப்படின்னா நம்ம செங்கற்களை எடுத்து எப்படி அடிக்கி அடிக்கி ஒரு இது கட்டடம் கட்டுறோமோ அது மாதிரி கருங்கற்களை வச்சு கட்டுறது, கருங்கற்களை வச்சு கட்டுறது தான் கற்றளி அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு சரிதான். தஞ்சை பெரிய கோவில் ஓவியங்கள் ஃப்ரெஸ்கோ வகை ஓவியங்களை சேர்ந்தது, இதுவும் சரிதான். ஃப்ரெஸ்கோ வகை ஓவியம் அப்படின்னா காரைப்பூச்சி, காரைப்பூச்சி பூசனுடனே அது ஈரம் காய்வதற்கு முன்னர் வரையப்படும் ஓவியத்தை தான் ஃப்ரெஸ்கோ வகை ஓவியம் அப்படின்றாங்க. ஃப்ரெஸ்கோ அப்படின்ற இத்தாலிய சொல்லுக்கு புதுமை அப்படின்னு ஒரு பேர் அர்த்தம் இருக்குது, புதுமை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஓகே. இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை பெரிய கோவிலில் இருக்குது, எல்லோரா சித்தன்னவாசல் போன்ற இடங்களில் இருக்குது, எல்லோரா சித்தன்னவாசல் போன்ற ஓவியங்கள் இருக்கிற இடத்துல இருக்குது. சோழன் செங்கணான் 78 கோவில்களை கட்டியிருப்பதாக தம் பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளவர் திருஞான சம்பந்தர் அப்படின்னு இருக்கு. இந்த திருஞான சம்பந்தர் அப்படின்றது தப்பு, திருநாவுக்கரசர் அப்படின்றது தான் ரைட்டு. திருநாவுக்கரசர் அப்படின்றது தான் ரைட். ஓ, மூணாவது பாயிண்ட் தப்பு, 1-2 சரி, ஓகேங்களா? கூற்று 3 மட்டும் தவறு, ஓகேங்க. அடுத்த க்வெஸ்சன் போலாம். உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி குறுந்தொகை தான் சரியான ஆன்சர், ஓகேங்களா? குறுந்தொகை அப்படின்றது முதன் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுது. 8 தொகை நூலில் முத தொகுக்கப்பட்ட நூல் வந்து குறுந்தொகை. இது வந்து நல்ல குறுந்தொகை அப்படின்னு அடைமொழி, நல்ல குறுந்தொகை அப்படின்னு அடைமொழி. கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை கொண்டது, கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை கொண்டது. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ, குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ, ஓகேங்க. இந்த நற்றிணை வந்து அதாவது அந்த அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, நல் நற்றிணை அப்படின்னு சொல்லிட்டு, நல் நற்றிணை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிட்டு பத்து ஓங்கு பரிபாடல் அப்படின்னு அடுக்கி வச்சிருக்கிறதுல இது முதல்ல இருக்குது, ஓகேங்களா? 8 தொகை நூலில் முதலாவதாக வைக்கப்பட்டிருக்கிற நூல் வந்து நற்றிணை, அது நல் நற்றிணை அப்படின்னு அடைமொழி பெற்றிருக்கு, ஓகேங்க. அகநானூறு தெரியும், புறநானூறு தெரியும், ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் போகலாம். அடுத்த க்வெஸ்சன், தென்றல் இந்த இடத்துல திரை அப்படின்னு சேர்ந்து வந்திருக்கு. திரை அப்படின்றது ஒரு தனி இதழ் தான், ஓகேங்களா? தென்றல் அப்படின்றது ஒரு இதழ், திரை அப்படின்றது ஒரு இதழ். சண்டமாரதம் அப்படின்றது மேற்காணும் பத்திரிகைகளை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது ஒரு தனி இதழ், இது ஒரு தனி இதழ், ஆனால் எல்லாமே இந்த மூணுமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அப்படின்றவர் எழுதின, அப்படின்றவர் நடத்தின பத்திரிகை தான், ஓகேங்களா? தென்றல் திரை கண்ணதாசன் அப்படின்ற பேர்லேயும் வச்சிருக்காரு, கண்ணதாசன். தமிழ் மலர், தமிழ் மலர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காரு. திருமகள், திருமகள் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். சண்டமாரதம் இது போன்ற பத்திரிகைகளை கண்ணதாசன் நடத்தியிருக்காரு. முத்துராமலிங்கர் என்ன இதை நடத்தினார்னா நேதாச்சி, நேதாச்சி அப்படின்ற பத்திரிகை நடத்துகிறார். ஞானக்கூத்தனோட தொடர்புடைய பத்திரிகை அப்படின்னா
கசட தபர. அதாவது இது இவர் நடத்தினது கிடையாது, கசட தபர அப்படின்றது அவரோட தொடர்புடைய ஒரு பத்திரிகை. ஓகேங்களா, கல்யாண்ஜி இவர் பத்திரிகை நடத்தினாரான்றதுலாம் இல்லை. இவரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவரை வந்து என்ன சொல்லுவாங்க, வண்ண நிலவன் அப்படின்னு சொல்லுவாங்களா, வண்ண நிலவன் அப்படின்னு சொல்லுவாங்க. புலரி முன்பின் ஆதி அது மாதிரியான நூல்லாம் எழுதியிருப்பார். புலரி முன்பின் ஆதி அது மாதிரியான நூல்களை எழுதியிருப்பார். ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். ஆன்சர் சொல்லிட்டோமா? ஓகே, ஆப்ஷன் பி தான் ஆன்சர், கண்ணதாசன் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன். பொருந்தாத இணையை தேர்க, சிறுபான்மையினர் படை நல்லோர் நத்தத்தனார். அது சரியாக தான் இருக்குது, அது சரியாக தான் இருக்குது. சிறுபான்மையினர் படையோட பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்மா நாட்டு நல்லிய கோடன், ஒய்மா நாட்டு நல்லிய கோடன் அப்படின்றது தான் பாட்டுடை தலைவன். ஓகேங்க, புறநராற்று படை முடத்தாம கன்னியார். அது சரியாக தாங்க இருக்குது. புறநராற்று படையோட பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கரிகால் பெருவளத்தான். கரிகால் பெருவளத்தான். ஓகே, பட்டினப்பாளை அப்படின்றது ஒரு அகநூல், பட்டினப்பாளைன்றது ஒரு அகநூல். இது நக்கீரர் இயற்றினது கிடையாது. ஓகேங்களா, நக்கீரர் அப்படின்றது தப்பு. பட்டினப்பாளை அப்படின்றது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதினது. கடியலூர் உருத்திரங்கண்ணனார், கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றினது. இது வந்து ஒரு அகநூல் அப்படின்றதால இதுக்கு பாட்டுடை தலைவன் கிடையாது. இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். ஓகேங்க, நக்கீரர் திருமுருகாற்றுப்படையும் நெடுநல் வாடையையும் ஏற்றிருக்காரு. திருமுருகாற்றுப்படையும் நெடுநல் வாடையையும் ஏற்றிருக்காரு. மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் ஏற்றினது. மாங்குடி மருதனார் ஏற்றின மதுரை காஞ்சிக்கும் நெடுநல் வாடைக்கும் ஒரே பாட்டுடை தலைவன் தான், தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். இது எதுக்கு, மதுரை காஞ்சிக்கும் நெடுநல் வாடைக்கும் ஒரே பாட்டுடை தலைவன். திருமுருகாற்று படையோட பாட்டுடை தலைவன் முருகன். ஓகேங்களா, ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். கீழ்காணும் கூற்றுகளை காண்க, எனது வலது கை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். சரிதாங்க. அதுக்கடுத்துதான், நாட்டுப்புற பாடல் மெட்டுகளை திரைப்படத்திற்கு அறிமுகம் செய்தவர் உடுமலை நாராயண கவி. இதுவும் சரிதாங்க. தேசிக விநாயகத்தின் கவிப்பெருமை, தினமும் கேட்பது என் செவிப்பெருமை அப்படின்னு சொன்னவர் கவிஞர் சுரதான் இருக்கு, அது தவறு. நாமக்கல் கவிஞர் தான் அப்படி சொல்லியிருப்பார். நாமக்கல் கவிஞர் தான் அப்படி சொல்லியிருப்பார். ஓகேங்க, இவர் எனது வலதுகை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் கல்யாண சுந்தரம் அப்படின்றது சரிதான். ஓகேங்களா, இவரை வந்து வேற ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லிட்டு தோழர் ஜீவானந்தம் சொல்லியிருப்பார். தோழர் ஜீவானந்தம், நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். யார, கல்யாண சுந்தரத்தை. நாட்டுப்புற பாடல் மெட்டுகளை திரைப்படத்திற்கு அறிமுகம் செய்தவர் உடுமலை நாராயண கவி. இவர் வந்து திருக்குறள் கருத்துக்களை மிகுதியாக பயன்படுத்தியவர். திருக்குறள் கருத்துக்களை மிகுதியாக பயன்படுத்தியவர் யார், உடுமலை நாராயண கவி. ஓகே, தேசிக விநாயகத்தின் கவிப்பெருமை அப்படின்றது நாமக்கல் கவிஞர் சொல்லுது. ஓகேங்களா, தவறானது மூணாவது பாயிண்ட் தான். ஒன்று ரெண்டு சரி, மூணு மட்டும் தவறு. கூற்று மூன்று மட்டும் தவறு. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். கம்பராமாயணத்தில் உள்ள கங்கை படலம் அந்நூலின் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? பாலகாண்டம் கிடையாது, அயோத்திய காண்டம் இதுதான் சரியானது. ஓகேங்களா, பாலகாண்டம் அயோத்திய காண்டம் அப்படின்றது தான், அயோத்திய காண்டம்ன்றது தான் சரியானது. இது மொத்தம் 13 காண்டங்களை கொண்டது, காண்டங்களை கொண்டது. மொத்தம் கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டதுன்னா 118 காண்டங்களை கொண்டது, 10,589 பாடல்களை கொண்டது. மொத்தம் 6 காண்டங்களை கொண்டது. மொத்தம் எத்தனை காண்டங்கள், 6 காண்டங்களை கொண்டது. பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தர காண்டம், சுந்தர காண்டம் யுத்த காண்டம்,
ஏழாவது காண்டமா உத்தரகாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரகாண்டம் அது, இது ஏழாவது காண்டமாக சொல்லப்படுது. ஆனால் இது அந்த நூல் இருக்க அது அவர் எழுதுனது கிடையாது, ஒட்டக்கூத்தர் எழுதுனது. உத்தரகாண்டம்ன்றது ஒட்டக்கூத்தர் எழுதுனது சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த மொத்தம் 10,589 இருக்கு, 118 படலங்கள் இருக்கு. ஸ்கூல் புத்தகத்தில் இதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக 13 காண்டங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கங்கை படலம் அப்படின்றது வேற என்ன சொல்லுவாங்கன்னா குகப்படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குகப்படலம் இது இந்த 13 காண்டங்களில் இது எத்தனாவது காண்டம்னு பார்த்தீங்கன்னா 13 படலங்கள். இதில் எத்தனை இருக்குன்னா 13 படலங்கள் இருக்கும். அந்த 13 படலங்களில் இது இந்த கங்கை படலம் அப்படின்றது 7வது படலமாக இருக்கும். ஓகேங்களா, ஓகேங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். வள்ளுவரும் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்க. வாசுப மாணிக்கம் இவர் வந்து வள்ளுவம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி நூலை எழுதியிருப்பார். வள்ளுவம் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நூல் எழுதியிருப்பார். வாசே குழந்தசாமி வாழும் வள்ளுவம், வள்ளுவம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். வணக்கம் வள்ளுவம் அப்படின்னு ஒருத்தர் நூல் எழுதியிருப்பார். வணக்கம் வள்ளுவம் இது வந்து யார் எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பண் எழுதுனது. ஈரோடு தமிழன்பண் எழுதுனது வணக்கம் வள்ளுவம். அப்பாதுரையார் அப்படின்றவர் பன்மொழி புலவர் அப்படின்னு அழைக்கப்படுபவர். பன்மொழி புலவர் அப்படின்னு அழைக்கப்படுபவர். ஓகேங்களா, ஓகேங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். தீயரே எனினும் உன்னோடு ஒற்றவர் எனக்கும் ஒற்றார் இவ்வடி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கம்பராமாயணம் அப்படின்றது தான் சரியானது. என்னன்னா சுக்கிரீவனை பார்த்து ராமன் சொல்றது தான் இது. ஓகேங்களா, சுக்கிரீவனை பார்த்து ராமன் என்ன சொல்றாரு அப்படின்னா தீயவராக இருந்தாலும் உனக்கு நண்பர் அப்படின்னா எனக்கும் நண்பர். ஓகேங்களா, ஆகாயமாகட்டும் பூமி ஆகட்டும் இங்கே இருந்தாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி உனக்கு பகைவர் அப்படின்னா எனக்கும் பகைவர் தான். என் சுற்றம் உன் சுற்றம் உன் சுற்றம் என் சுற்றம் அப்படின்னு சொல்லியிருப்பார் கம்பராமாயணத்தில் ராமர் சுக்கிரீவன்கிட்ட. ஓகேங்களா, ஓகேங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். இளங்கோவடிகள் தான் செங்கட்டுவன் தம்பி என்பதை எந்த காதையில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு இருக்குது. ஊர்கான் கதை கிடையாது, மங்கள வாழ்த்து பாடலும் கிடையாது, நாடுகான் கதை கிடையாது. ஆப்ஷன் டி வரந்தரு காதை அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா, வரந்தரு காதை அப்படின்றது வஞ்சகாண்டத்தோட கடைசியாக இருக்கும். வஞ்சகாண்டத்தில் இருக்கும். ஓகேங்களா, ஓகேங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். ஓகே, இதில் வந்து மொத்தம் 30 கதைகள் இருக்கும். நம்ம முதல்ல சொன்னது தான் புகார் காண்டத்தில் 10, மதுரை காண்டத்தில் 13, வஞ்சு காண்டத்தில் 7 இருக்கும். இதில் வரந்தரு கதையில் தான் செங்குட்டுவன் தம்பி இளங்கோ அப்படிங்கள் அப்படின்றத சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்த க்வெஸ்சன். துப்பாக்கி என்னும் புனை பெயரை கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி கண்ணதாசன் அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா, இவர் வேறு என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமகப்பிரியா, கமகப்பிரியா, பார்வதிநாதன், பார்வதிநாதன், வணங்காமுடி, வணங்காமுடி, இப்படிலாம் பல பேர் வச்சு கூப்பிடுவாங்க. இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சிறுகூடல்பட்டி, ராமநாதபுரம் சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். ஓகேங்களா, ஓகேங்க. முடியரசன் இவருடைய இயற்பெயர் வந்து துறைராசு. இவருக்கு வேறு என்ன பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வானம்பாடி, தமிழ்நாட்டின் வானம்பாடி அப்படின்றது. இவருக்கு கவியரசு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதே பேர் கண்ணதாசனையும் கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, கவியரசன் ஒரு வார்த்தை இருக்குது கண்ணதாசனுக்கு. அப்புறம் கவி பேரரசு அப்படின்னு வைரமுத்துவை சொல்லுவாங்க. சி மணி இவருடைய இயற்பெயர் வந்து பழனிசாமி. சி பழனிசாமி இவரோட வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வேமாளி, அதாவது புனை பெயர்கள் வந்து வேமாளி, வேமாளி செல்வம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. வேமாளி செல்வம்னு இருக்கு. கலாப்பிரியா இவரோட பேர் தீசு சோமசுந்தரம்,
இது இயற்பெயர். தீசு சோமசுந்தரம் அப்படின்றது இயற்பெயர், கலாப்பிரியா அப்படின்றது புனைப்பெயர். ஓகேங்களா? டி கண்ணதாசன் அப்படின்றது தான் சரியானது. வேழ நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ, இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல் யாரை குறிக்கிறது? வில்லாலோ அப்படின்றது வேறு யாரும் இல்லை, குகன் தான் குறிக்கிறது. அந்த வார்த்தையை அந்த அடியை சொல்கிறவருமே குகன் தான். குகன் வந்து ராமன்கிட்ட சொல்லுவார். ஓகேங்களா? குகன் சொல்கிறது தான் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகே. 46 கூற்று 1, இவருடைய பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்கு. கூற்று 2, கவிஞர்களின் கவிஞர் எனப்படுபவர் அப்படின்னு இருக்கு. மேற்காணும் கூற்றுகளுக்கு உரியவர்கள் முறையே அப்படின்னு இருக்கு. இந்த முறையே அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கு என்ன அதான் ஆன்சரோ அதுதான் முதல்ல இருக்கணும், செகண்ட் இதுக்கு என்ன ஆன்சரோ அதுதான் ரெண்டாவது இருக்கணும். மற்றபடி இது மாதிரி கேட்கல அப்படின்ற பட்சத்தில் மாறி இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவங்க ஆர்டராக கொடுத்துருந்தாங்கன்னா ஆர்டராக பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகேங்க. கலாப்பிரியா கல்யாண்ஜி அப்படின்றது தவறு. இவருடைய பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு அப்படின்றது கல்யாண்ஜி தான். கவிஞர்களின் கவிஞர் எனப்படுபவர் ஞானக்கூத்தன். இந்த கவிஞர்களின் கவிஞர் அப்படின்றது நிறைய பேரை சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிறைய கவிஞர்களை சொல்லுவாங்க. நம்ம மீரா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், மீ ராசேந்திரன், இவரையுமே கவிஞர்களின் கவிஞர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறதுல மீரா கிடையாது, அதனால் ஞானக்கூத்தன் அப்படின்றது ஓகே. ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? மு வரதராசனார், புலியூர் கேசிகன், புலவர் குழந்தை, முடியரசன். சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி புலவர் குழந்தை. புலவர் குழந்தை வந்து ராவண காவியத்தை இயற்றினவர். ஓகேங்களா? ராவண காவியம் அப்படின்றது 3100 பாடல்களை கொண்டது, 5 காண்டங்களை கொண்டது. ஓகேங்களா? 5 காண்டங்கள், 3100 பாடல்களை கொண்டது ராவண காவியம். யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நூல்களை புலவர் குழந்தை இயற்றிருப்பார். இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டில் ஒரு தனித்தமிழ் பெருங்காப்பியத்தை இயற்றினவர். ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்ததாம், இவங்க ரெண்டு பேருமே திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் தான். அடுத்த க்வெஸ்சன், வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என விருந்து பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? காசிகாண்டம் கிடையாது, காசிகாண்டம் கிடையாது, கம்பராமாயணம் அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா? கம்பராமாயணத்தில் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் விருந்தும் அன்றி வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தில் சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஆன்சரு. கலிங்கத்து பரணியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு சொல்லிட்டு கலிங்கத்து பரணியில் சொல்லியிருப்பாங்க. காசிகாண்டம் அப்படின்றதுல அதிவீரராம பாண்டியர் ஏற்றினது, அதிவீரராம பாண்டியர் ஏற்றினது. இதில் விருந்தோம்பல் குறித்து 9 வகையான முறைகளை பற்றி சொல்லியிருப்பார். 9 வகையான முறைகளை பற்றி காசிகாண்டத்தில் விருந்தோம்பல் பற்றி 9 வகையான முறைகள் பற்றி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஓகேங்க. மணிமேகலை அப்படின்றதுல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற ஒரு வாக்கியத்தை சொல்லியிருப்பாங்க. இது இல்லாமல் புறநானூர்லேயும் இதே அடிகள் இருக்கும். குடபுல வேணார் அப்படின்றவர் புறநானூரில் சொல்லியிருப்பார், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்ன்றது மணிமேகலையிலும் வரும். ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். 49, எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் விரிகடல் வேலி வியலகம் விளங்க ஒருதான் தாங்கிய உரனுடை உரனுடை நோன்தால் இவ்வடிகளால் அறியப்படுபவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வடிகளால் அறியப்படுபவன் அப்படின்றது நல்லிய கோடன். ஓகேங்களா? இது வந்து சிறுபானாற்றுப்படை அடி, சிறுபானாற்றுப்படையோட அடி தான். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 வள்ளல்கள் இழுத்து சென்ற ஈகை என்னும் பாரத்தை, இழுத்து சென்ற ஈகை என்னும் பாரத்தை இவன் ஒருவனே சுமக்கும் அளவுக்கு வல்லமையுடையவன் அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு அந்த அடியில். ஓகேங்களா? ஓகேங்க. பாரி நல்லி அதிகன் இதெல்லாம் நம்ம முதல்ல சொல்லியிருப்போம் போன போனதுக்கு டெஸ்ட்டில். ஓகேங்க. அதுக்கடுத்து
வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக? இப்புதுக்கவிதை வரிகள் யாருடையவை அப்படின்னு இருக்குது. ஆப்ஷன் பி அப்துல் ரஹ்மான் இவரோடது தான் இது. இது வந்து குறியீடு அப்படின்ற ஒரு இலக்கணத்தில் வர்ற ஒரு வரி. ஓகேங்களா? அவர் புதுக்கவிதை தான் எழுதியிருப்பார். இது எதில் வரணும்? திட்டங்கள், திட்டம், திட்டம் அப்படின்ற தலைப்பில் இருக்கும். குறியீடு அதாவது இந்த திட்டம் அப்படின்றது வரங்கள், இதுக்கான குறியீடு தான் இந்த திட்டம் அப்படின்றது. சாபங்கள் அப்படின்றது இந்த திட்டம் போடுறது அதனோட விளைவு வந்து சரியில்லாமல் இருக்கும் அப்படின்றது தான் இந்த சாபங்களுக்கான குறியீடு. ஓகேங்களா? குறியீடு அப்படின்றது ஒன்றை சொல்லுவதற்காக மற்றொன்றை கூறி குறிப்பால் உணர்த்துவது குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இன்பத்தமிழ் கல்வி என்னும் கவிதை பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் உள்ள தமிழ்பேறு என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இங்கே இன்பத்தமிழ் கல்வி, மொத்தம் நம்ம 6வது புத்தகத்தில் இன்பத்தமிழ் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், அதுவும் பாரதிதாசன் எழுதுனது தான். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6வது புத்தகத்தில் இன்பத்தமிழ் அப்படின்னு இருக்கும். அது எந்த தலைப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்ற தலைப்பில் இருக்கும். இன்பத்தமிழ் அப்படின்றது தமிழ் அப்படின்ற தலைப்பில் இருக்கும். 7வது புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தான் இந்த இன்பத்தமிழ் கல்வி அப்படின்ற இருக்கும், அதில் தமிழ் பேரு அப்படின்ற தலைப்பில் இருக்கும். ரெண்டுமே பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான். ஓகேங்களா? இது சரிதான். ரெண்டாவது, பாரதிதாசனின் குடும்ப விளக்கு என்னும் நூல் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இரண்டு பகுதிகள் கிடையாது, 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது தான் சரி. 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மூணாவது, குடும்ப விளக்கின் இரண்டாம் பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதைகள் இடம்பெற்றுள்ளன. இது சரிதாங்க. ஓகேங்களா? 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. கூற்று 2 மட்டும் தவறு அப்படின்றது தான் சரி. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். கூற்று 1, பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்றவர். ரெண்டாவது கூற்று, புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது, அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்றவர். மேற்காணும் கூற்றுகளுக்கு உரியவர்கள் முறையே அப்படின்னு இருக்கு. முதல் கூற்றை சொன்னவர் காந்தியடிகள், ரெண்டாவது கூற்றை சொன்னவர் நேரு. எங்கே இருக்கு ஆன்சர்? காந்தியடிகள், நேரு. ஆப்ஷன் டெல்லி தான் சரியான ஆன்சர். ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். தமிழுக்கு கதி என கூறப்படும் நூல் எது, எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கதி அப்படின்றதுல கா அப்படின்றது கம்பராமாயணத்தையும் தீ அப்படின்றது திருக்குறளையும் குறிக்குதுங்க. தீ அப்படின்றது திருக்குறளையும் குறிக்குது. ஓகேங்களா? அப்போ கதி, சாரி, இங்கே எது முறையே அப்படின்னு கேட்காததால் இந்த திருக்குறள் கம்பராமாயணம் அப்படின்றது சரி. ஓகேங்களா? கா அப்படின்றது கம்பராமாயணம், தீ அப்படின்றது திருக்குறள். ஓகேங்களா? கா கம்பராமாயணம், தீ அப்படின்றது திருக்குறள். ஓகேங்க, இது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதி அப்படின்றதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர், செல்வம் அப்படின்னு ரெண்டு மீனிங் இருக்குங்க, ரெண்டு அர்த்தம் இருக்குது. இந்த செல்வம்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் அவரோட பேர் இருக்குது. திருமணம் செல்வக்கேசவராய முதலியார், திருமணம் செல்வக்கேசவராய முதலியார் அப்படின்றவர் தான் இது மாதிரி சொல்லியிருப்பார். தமிழுக்கு கதி அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் செல்வக்கேசவராய முதலியார். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். சுவரொட்டி நான் நீ மீன் அனிச்சம் மேற்காணும் படைப்புகளின் படைப்பாளி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கலாப்ரியா தான் இந்த படைப்புக்கு உரியவர். ஓகேங்களா? ரா மீனாட்சி என்ன நூல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நெருஞ்சி, சுடுப்பூக்கள், தீபாவளி பகல், தீபாவளி பகல், இப்படிப்பட்ட நூல்லாம் ரா மீனாட்சி எழுதியிருப்பாங்க. ரா மீனாட்சி நம்மளுக்கு எங்கே பாடத்தில் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கூடம் அப்படின்னு ஒரு பாடத்தில் வருவாங்க. பிள்ளைக்கூடம், பிள்ளைக்கூடம் அப்படின்றது எந்த நூலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடி விளக்கு, கொடி விளக்கு அப்படின்ற நூலில் இருக்குது. மூ மேத்தா அப்படின்னா கண்ணீர் பூக்கள் அப்படின்ற நூல், கண்ணீர் பூக்கள் ஊர்வலம், ஊர்வலம்
திருவிழாவில் ஒரு திருப்பாடகன் அப்படின்ற நூலெல்லாம் யார் எழுதினார்னு பார்த்தீங்கன்னா மு மேத்தா எழுதியிருப்பார். ஞானக்கூத்தன் அப்படின்றவர் அந்த கண்ணீர் பூக்கள் அப்படின்னு இவர் எழுதினார் இல்லையா, இவர் வந்து கண்ணீர் புகை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். கண்ணீர் புகை, அதுக்கடுத்து பிரச்சனை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். கண்ணீர் பூக்கள், பிரச்சனை அப்படின்ற இதெல்லாம் எழுதியிருப்பார் ஞானக்கூத்தன். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். தூசம் துகிரும் ஆரம்பம் அகிலும் மாசு அரு முத்து மணியும் பொன்னும் இவ்வடி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வடி இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரம். இது மறுவொற்பாக்கம் அப்படின்ற இடத்தை பற்றி சொல்கிற ஒரு வரிகள் தான். இது அங்கே இருக்கிற நடைபெற வியாபாரத்தை பற்றி சொல்கிற வரிகள். ஓகேங்களா, சிலப்பதிகாரம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகும். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஒன்று, வினையே ஆடவர்க்கு உயிரே. இது வந்து பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்றது சரிதான். ரெண்டாவது, உள்ளது சிதைப்போர் உளரெனப்படார். அதுவும் பாலை பாடிய பெருங்கடுங்கோ, அதுவும் சரிதான். ஓகேங்களா. மூணாவதா, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இது இறையனார் சொன்னது, இதுவும் சரிதான். ஓகேங்களா. திருவிளையாடல் புராணத்தில் தருமி வந்து சிவபெருமான்கிட்ட வாங்கிட்டு போகிற பாடல் அடிதான் இது. ஆனால் இது திருவிளையாடல் புராணம் கிடையாது. இது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை, குறுந்தொகையில் இருக்கிற வரிகள். ஓகேங்களா, இது எல்லாமே குறுந்தொகை தான். ஒன்றும் சரி, ரெண்டும் சரி, மூணும் சரி, எல்லாமே குறுந்தொகையில் இருக்கிற வரிகள் தான். குறுந்தொகை. ஓகேங்க, அப்போ அனைத்தும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். பொறுத்துக, முல்லை முல்லை சோழன் நல்லுருத்திரனார். முல்லை சோழன் நல்லுருத்திரன். மருதம் மருதம் இளநாகனார். நெய்தல் நல்லந்தவனார். பாலை மேலே பார்த்தோம், பாலை பாடிய பெருங்கொடுங்கோ அப்படின்றது. இது எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகையிலேருந்து எடுக்கப்பட்டது. கலித்தொகையிலேருந்து பாடின திணைகளோட நூல் ஆசிரியர்கள், திணைகளோட ஆசிரியர்கள் தான் இவங்க. ஐங்குறநூறு அப்படின்ற நூல் இருக்கு இல்லையா, ஐங்குறநூறு. இதில் விட்டு போனது எதுன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணை, குறிஞ்சி கபிலர். இங்கேயும் குறிஞ்சி கபிலர் தான் வருவார். ஐங்குறநூறுலேயும் குறிஞ்சி வந்து கபிலர் வருவார். குறிஞ்சி முல்லை முல்லை பேயனார் வருவார். மருதம் ஓரம் போகியார். நெய்தல் அம்முவனார். பாலை ஓதலாந்தையார். ஓதலாந்தையார். ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். அதுக்கு முன்னாடி ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 4 1 2 3 4 1 2 ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. பத்து பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் 5. 5 அப்படின்றது சரிதாங்க. ரெண்டாவதா, நெஞ்சாற்றுப்படை என்னும் சிறப்பு பெயரை கொண்ட நூலும் ஆற்றுப்படை நூல்களில் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல பார்த்தோம் நெஞ்சாற்றுப்படை அப்படின்றது என்ன அப்படின்னு. முல்லைப்பாட்டு, முல்லைப்பாட்டு அப்படின்றது ஒரு அகநூல், ஒரு அகநூல். இந்த ஆற்றுப்படை நூல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புறநூல். ஏன்னா எல்லாத்துக்குமே பாட்டுடைய தலைவன் இருப்பாங்க. இது வந்து ஆற்றுப்படை நூல்கள் எல்லாமே புறநூல்கள். ஓகேங்களா, அப்படின்போது இது தவறானது. ரெண்டாவது, நெஞ்சாற்றுப்படை அப்படின்றது முல்லைப்பாட்டு, முல்லைப்பாட்டுன்றது ஆற்றுப்படை நூல்களில் வராது. இந்த ஆற்றுப்படைன்றது அதுக்கு வச்ச சிறப்பு பெயர் தான், மற்றபடி அது ஒரு அகநூல். ஓகேங்களா, ஒன்று சரி, ரெண்டு தவறு. கூற்று 2 மட்டும் தவறு. ஓகேங்க, இதில் இருக்கிற ஆற்றுப்படை நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். 1 திருமுருகாற்றுப்படை, 2 பெரும்பானாற்றுப்படை, 3 சிறுபானாற்றுப்படை, 4 பொருணராற்றுப்படை, 5 மலைபடுகடம்,
மலைபடுகடாமோட வேற பேரு கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போலாம். சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் என்று திருக்குறளில் என்று போற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன் கல்லாடனார் கவிமணி அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் பி பாரதிதாசன் அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா? பாரதிதாசன் வேற என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே, இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. கல்லாடனார் முதல்ல சொல்லியிருந்தோம், எப்பாவலரும் ஏவவே முப்பால் ஒழிந்த மொழி அப்படின்னு கல்லாடனார் சொல்லியிருப்பார். கவிமணி என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நீதி திருக்குறளை நெஞ்சார ஓதி தம் வாழ்வில் தோதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு சொல்லி கவிமணி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஓகேங்க, ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், அரியதாம் ஓப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தனும் சீர்த்தவன்றே, இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கம்பராமாயணம். அதாவது குகன் வந்து ராமனை பார்க்கறதுக்காக தேனையும் பதப்படுத்தப்பட்ட மீனையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறார். கொடுத்துட்டு என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை வாங்கிறது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ராமன் வந்து பக்கத்தில் இருந்த முனிவர்களை பார்த்துட்டு, இது வந்து உள்ளத்தை அன்பனால் எடுத்து வந்து கொடுக்கப்பட்டது, இது வந்து அமிழ்தனம் இனியது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வேறு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது உண்பதற்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்களுக்கு உரியது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதுதான் கம்பராமாயண அடிகள். ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். அகநானூறு நூலின் அடிவரையறையை தேர்க அப்படின்னு இருக்குது. ஆப்ஷன் ஏ வந்து 4:8, இது வந்து குறுந்தொகையின் அடிவரையறை. 9:12 நற்றினையின் அடிவரையறை. 25:400 பரிபாடலின் அடிவரையறை. அகநானூறுன்னு அடிவரையறை தான் ஆப்ஷன் டி 13:31. அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று, குடவோலை தேர்தல் முறை அதில் தான் சொல்லப்பட்டிருக்கும். ஓகேங்க, இதை வந்து தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தொகுத்தவர் உருத்திர சன்மனார். தொகுப்பித்தவன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. பாண்டியன் உக்கிர பெருவழுதி பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் இதுக்கு கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார். முதன் முதல்ல தொகுத்தவர் ஓகே, தொகுப்பித்தவர் ஓகே, இதை பதிப்பித்தவர் அப்படின்னா வே ராசகோபால். அதாவது இதை 3வதாக இவர் பதிப்பிச்சிருப்பார். 1918 ஒருத்தவங்க பதிப்பிச்சிருப்பாங்க, அது வெறும் அட்டைப்படம் மட்டும்தான் கிடச்சிருக்கும். 1920 ஒருத்தவங்க பதிப்பிச்சிருப்பாங்க, அது கிடைக்காது. அதுக்கப்புறம் தான் இந்த வே ராசகோபால் அப்படின்றவர் பதிப்பிச்சிருப்பார். ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். பின்வரும் தகவல்களுள் தவறானதை சுட்டுக. ஆப்ஷன் ஏ நா பிச்சமூர்த்தி மணிக்கொடி இதழில் மணிக்கொடி எழுத்தாளர்களுள் ஒருவர். நா பிச்சமூர்த்தி சரிதான். நா பிச்சமூர்த்தி காட்டுவாத்து என்னும் கவிதையினை எழுதியுள்ளார், இதுவும் சரிதான். ஓகேங்களா? நா பிச்சமூர்த்தி புதுக்கவிதை முன்னோடி எனப்படுகிறார், இதுவும் சரிதான். நா பிச்சமூர்த்தி ஞானபீட விருது பெற்றவர், இது தவறானது. ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஞானபீட விருது அப்படின்றது முதல்ல வாங்கின தமிழர் அப்படின்னா அகிலன், 2வதாக வாங்கின தமிழர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன். இந்த மணிக்கொடி இதழ் இருக்கு இல்லையா, மணிக்கொடி இதழில் முதல்ல அதாவது எழுதின புதுக்கவிதையாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நா பிச்சமூர்த்தி புதுமை பித்தன், கு பா ராசகோபாலன்,
கூப்பா ராசகோபாலன், கா நா சுப்பிரமணியன். இவங்கெல்லாம் மணிக்கொடி இதழில் எழுதினவங்க. அப்போ எழுத்து இதழ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, எழுத்து இதழில் எஸ் வைத்தீஸ்வரன், தருமு சிவராமு, மணி சீசு செல்லப்பா, இப்படி ஒரு நாலு பேர் எழுதியிருப்பாங்க. எழுத்துல நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. நமக்கு ஃபெமிலியராக தெரிஞ்சவங்க எஸ் வைத்தீஸ்வரன், எழுத்துதழில் எஸ் வைத்தீஸ்வரன், தருமு சிவராமு, மணி சீசு செல்லப்பா, இவங்கெல்லாம் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. புதுக்கவிதை முன்னோடி அப்படின்னு இருக்குது. தமிழ் புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. தமிழ் புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னா பிச்சைமூர்த்தியை சொல்லலாம். ஓகேங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மயிலாட்டம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படுவது மயிலாட்டம். இந்த ஒயிலாட்டம் அப்படின்றது கையில் ஒரு துணியை வச்சுக்கிட்டு காலில் சலங்கைகளை கட்டிட்டு இசைக்கேற்ப அந்த துணியை அசைச்சு அசைச்சு ஆடுறது தான் ஒயிலாட்டம் அப்படின்றது. பெரும்பாலும் ஆண்கள் ஆடுற ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கையை அசைச்சு அசைச்சு ஆடுறது, அதை துணியை அசைச்சு அசைச்சு ஆடுறது அதனோட தனி கலையின் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலையின் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. தேவராட்டம் அப்படின்றது தேவர்கள், வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் தேவராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது 8 to 13 பேர் ஆடுறது பொது மரபாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 8 to 13 பேர் ஆடுறது பொது மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவராட்டத்திற்குரிய இசை கருவி அப்படின்றது தேவ தந்துபி. இதை உருமி அப்படின்னு சொல்லுவாங்க, உருமின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம். இது பெரும்பாலும் ஆண்கள் ஆடும் ஆட்டம். இது ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம். தேவராட்டத்தை போன்றே ஆடப்படுவது அப்படின்னா அது சேர்வையாட்டம். ஓகேவா. தேவராட்டத்தை போன்றே ஆடப்படுவது சேர்வையாட்டம். ஓகேங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். கீழ்காணும் தொடர்களில் ஆசிரியரால் வேறுபட்டது எது அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏல எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, இது பாரதிதாசன். இது பாரதிதாசனோட வரிகள். உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம், இது பாரதியார். சென்றிடுவீர் எட்டுத்திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் குணர்ந்திங்கு சேர்ப்பேர், இதுவும் பாரதியார். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இன் நினைவகற்றாதீர், இதுவும் பாரதியார். ஸோ பொருந்தாதது எது அப்படின்னா, வேறுபட்டது எது அப்படின்னா, அது ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஓகேங்க. அடுத்த க்வெஸ்சன். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. பொய்க்கால் குதிரையாட்டம் கேரளாவில் கச்சிக்கொடி என்று அழைக்கப்படுகிறது. கேரளாவில் கச்சிக்கொடி கிடையாது. கச்சிக்கொடி அப்படின்றது ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்று அழைக்கப்படுகிறது. கேரளாவில் குதிரைக்களி அப்படின்னு அழைக்கப்படுது. ராஜஸ்தானில் கச்சிக்கொடி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இது தவறானது. தோல்பாவை கூத்தின் வளர்ச்சி நிலை கையுறை பாவை கூத்து பொம்மலாட்டம், இது சரிதான். ஓகேங்களா. பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் ஒன்று புலியாட்டம், இதுவும் சரிதான். பொய்க்கால் குதிரை ஆட்டம் மராட்டியர் காலத்தில் மதுரைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. மதுரைக்கு அப்படின்றது தவறு, தஞ்சைக்கு அப்படின்றது சரி. தஞ்சைக்கு அப்படின்றது சரி. ஓகேங்களா. அப்போ ஸோ இது தவறு. ஸோ 1, 4 தவறு, 2, 3 சரி. 2 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகே. அடுத்த க்வெஸ்சன். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. பல்லவர்களின் சிற்பங்கள் மிகுதியாக காணப்படும் கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில் அப்படின்னு இருக்குது. காஞ்சி கைலாசநாதர் கோவில் வந்து சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த க்வெஸ்சனுக்கு பல்லவர்களின் சிற்பங்கள் மிகுதியாக காணப்படும் கோவில் அப்படின்றது தப்பு. ஓகேங்களா. இங்கே காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில் அப்படின்றது தான் சரி. வைகுந்த பெருமாள் கோவில், இதில் தான்
சிற்பங்கள் மிகுதியாக காணப்படுது, ஆனால் காஞ்சி கைலாசநாதர் சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? புதுக்கோட்டை ரெண்டாவது பாயிண்ட், இது தவறானது. புதுக்கோட்டை கொடும்பாளூர் மூவர் கோவில் இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டது, இது சரிதான். ஓகேங்களா? புதுக்கோட்டை கொடும்பாளூர் கோவில் கொடும்பாளூர் மூவர் கோவில் இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டது. ஸோ ஒன்று தவறு, ரெண்டு மட்டும் சரி. கூற்று ரெண்டு மட்டும் சரி. ஓகே, அடுத்த க்வெஸ்சன். கள்ளர் சரித்திரம் சோழர் சரித்திரம் கண்ணகி வரலாறும் கற்பும் மாண்பும் மேற்காணும் நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு இருக்கு. இயற்றியவர் ஆப்ஷன் ஏ நாமு வேங்கடசாமி, இவர் தான் அந்த நூலை இயற்றியவர். மயிலை சீனி வேங்கடசாமி, நமது அடையாளங்களை மீட்டவர் அப்படின்னு சொல்லுவோம். கிறித்தவமும் தமிழும், கிறித்தவம் தமிழும் பௌத்தமும் தமிழும் சமணமும் தமிழும் அப்படின்ற நூல்களையும், மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படின்ற நூல்களையும், களப்பிரர் கால ஆட்சியில் தமிழகம் அப்படின்ற நூலெல்லாம் மயிலசீனி வேங்கடசாமி எழுதியிருப்பார். மறைமலை அடிகள் கோகிலாம்பாள் கடிதங்கள், கோகிலாம்பாள் கடிதங்கள் மாணிக்க வாசகர் கால ஆராய்ச்சியும் வரலாறும், வரலாறும் கால ஆராய்ச்சியும் அப்படின்னு நூல் எழுதியிருப்பார். முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி இறை அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். ஓகேங்களா? அது மாதிரி நூல்லாம் எழுதியிருப்பார். சி லக்குவனார், சி லக்குவனார் வந்து அம்முவனார் அப்படின்ற நூலையும், அமைச்சர் யார், அமைச்சர் யார் அப்படின்ற நூலையும், வாழ்க்கை போர் அப்படின்ற நூலையும் எழுதியிருப்பார். இந்த வாழ்க்கை போர் அப்படின்ற நூலை கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகேங்களா? சி லக்குவனாரோட நூல் வந்து வாழ்க்கை போர் அப்படின்ற நூல். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நாமு வேங்கடசாமி அப்படின்றது தான் சரி. ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன், இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை எந்த நூல் கூறுவதாக முனைவர் எமினோ குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் அப்படின்றது தான் சரி. அந்த ஓகேங்களா? இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், படச்சுருள் உருவாக்கும் முறையை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈஸ்ட்மன். ஈஸ்ட்மன் அப்படின்றது தான் படச்சுருள் உருவாக்கும் முறையை கண்டுபிடித்தார். இந்த படச்சுருள் அப்படின்றது எதிர் சுருள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர் சுருள் அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு பேர். நெகட்டிவ் பழைய படம்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவாக தான் இருக்கும். அது திரையில் வரும்போது சரியான முறையில் இருக்கும். ஈஸ்ட்மன் அப்படின்றது. எடிசன் அப்படின்றவர் ஒருவர் மட்டுமே பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர், ஒருவர் மட்டுமே பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன். எட்வர்ட் மைப்ரிட்ஸு ஓடும் குதிரையை இயக்கப்படமாக எடுத்தவர் எட்வர்ட் மைப்ரிட்ஸு. வால்ட் டிஸ்னி அப்படின்றவர் கருத்து படத்தை உருவாக்கியவர். கருத்து படம் அப்படின்னா இயங்கொரு படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கார்ட்டூனை தான் கருத்து படங்கள் அப்படின்னு சொல்கிறது வால்ட் டிஸ்னி. ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன், கீழ்காணும் கூற்றுகளை காண்க. உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் காரணமாக இருந்தவர் தனிநாயகம் அடிகள், இது சரிதான். இதனோட தொடர்ச்சியாக தான் 1966ல் முதல் உலக தமிழ் மாநாடு, முதல் உலக தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் பண்ணியிருப்பார். கோலாலம்பூரில் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது நடைபெறது, அதாவது முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற காரணமாக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தனிநாயகம் அடிகளை சொல்லலாம். ஓகேங்களா? நமக்கு ஸ்கூல் புத்தகத்தில் நிறைய இடத்துல வருவார், ஒன்றே உலகம் அப்படின்ற நூலெல்லாம் எழுதினவர் இவர் தான். ஒன்றே உலகம் அப்படின்ற நூலை எழுதிப்பார். ஓகேங்களா? செய்கு தம்பி பாவலர் சீராபுராணத்திற்கு உரை எழுதியுள்ளார், இது சரிதாங்க. செய்கு தம்பி பாவலர், செய்கு தம்பி பாவலர் அப்படின்றது நீதி வேண்பா அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஓகேங்க, அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், தமிழ்ச்சங்கம் இருந்தது என்ற மரபுச் செய்தி இடைவிடாமல் இருந்து வருகிறது, இந்தியாவில் இத்தகைய மரபுச் செய்தி வேறு எங்கும் இல்லை, இக்கூற்று யாருடையது அப்படின்னா அது தனிநாயகம் அடிகள். ஆப்ஷன் சி தனிநாயகம் அடிகள். ஓகே, இது கூற்று தான், அவரோட கூற்று. ஓகேங்களா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். நரம்பின் மறை என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ திருவாசகம், ஆப்ஷன் பி தொல்காப்பியம், ஆப்ஷன் சி திருக்குறள், ஆப்ஷன் டி தேவாரம். இதுக்கான சரியான ஆன்சர் வந்து தொல்காப்பியம்.
ஓகேங்க. இந்த திருவாசகமும் தேவாரமும் பன்னிரு திருமுறைகளில் இருக்குது. இது எட்டாம் திருமுறையாக இருக்குது. இது வந்து முதல் ஏழு திருமுறைகள் மூவர் தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தொல்காப்பியம் அப்படின்றது மொத்தம் 27 இயல்களை கொண்டது. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் அப்படின்ற மூன்று அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொன்றிலையும் 9 இயல்களை கொண்டது. மொத்தம் 1610 பாக்களை கொண்டது. 1610 பாக்களை கொண்டது. திருவாசகம் 658 பாக்களை கொண்டது. 658 பாக்கள். திருவாசகம் யார் ஏறினா? மாணிக்கவாசகர். தேவாரம் அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மூணு பேர் ஏற்கனவே தான் மூவர் தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. தனிப்பாசுரத் தொகை என்னும் நூலில் பெற்றோர் இட்ட பெயரான திராவிட சாஸ்திரி, பெற்றோர் இட்ட பெயரான திராவிட சாஸ்திரி அப்படின்னு இருக்குது. திராவிட சாஸ்திரி அப்படின்றது பட்டம். ஓகேங்களா. என்ற வடமொழி பெயரை பரிதிமார் கலைஞர் என தனித்தமிழ் பெயராக்கி சூட்டி கொண்டார். பரிதிமார் கலைஞர் அப்படின்றது சரிதான், ஆனால் திராவிட சாஸ்திரி அப்படின்றது ஒரு பட்டம். அந்த பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி வை தாமோதரனார். சி வை தாமோதரனார். ஓகேங்க. இவர் எதுக்காக அந்த பட்டத்தை கொடுத்தாருனா, அவரோட கவிபாடம், அதாவது பரிதிமார் கலைஞரோட கவிபாடம் திறனையும் அப்புறம் தமிழ் புலமையும் கண்டு இந்த சிவை தாமோதரனார் திராவிட சாஸ்திரி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாரு. அப்போ அவரோட இயற்பெயரை தான் மாற்றி வச்சிருப்பாரு. இந்த தனிப்பாசுர தொகை அப்படின்ற நூல் அவர் இயற்றினது தான். அவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. சூரிய நாராயண சாஸ்திரி. அவங்க அப்பா பேர் கோவிந்த சரவணார். அவங்க அம்மா பேர் லட்சுமி. அவர் 1870 பிறக்கிறாரு. 1903 இறந்துடுறாரு. ஓகேங்களா. தனித்தமிழுக்காக ரொம்ப போராடியிருப்பார். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொல்லலாம் இவரை. ஓகேங்க, அடுத்த பாயிண்ட். இது தவறானது. ஸோ பரிதிமார் கலைஞர் சித்திரக்கவி என்னும் நூலை இயற்றியுள்ளார். அவர் சித்திரக்கவி எழுதும் ஆற்றலை பெற்றிருந்ததால் சித்திரக்கவி என்னும் நூலை இயற்றினார். இது சரிதாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது பாயிண்ட் சரிதான். ஓகே. குமரகுருபரின் நீதி நெறி விளக்கம் அப்படின்ற நூலுக்கு 51 பாடல்களுக்கு உரை எழுதியிருப்பார். ஓகேங்களா. ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன். ஆன்சர் வந்து 2 மட்டும் சரி. கூற்று 2 மட்டும் சரி. ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன். இராவண காவியம் தோன்றிய நூற்றாண்டு எது? 19 நூற்றாண்டு, 18 நூற்றாண்டு, 20 நூற்றாண்டு. ஆன்சர் வந்து 20 நூற்றாண்டு அப்படின்னு தான் சரி. ஓகேங்களா. 20 நூற்றாண்டின் தனித்தமிழ் பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு இராவண காவியத்தை சொல்லலாம். ஓகேங்களா. இராவண காவியம் அப்படின்றது இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட இராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு படைக்கப்பட்டது தான் இராவண காவியம் அப்படின்றது. ஓகேங்களா. இராவண காவியம் 3100 பாடல்களை கொண்டது. ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன். உயிர்கொலை தீது என்று உணர்த்தும் நூல் எது? க்வெஸ்சன் ஏ நாககுமார காவியம், க்வெஸ்சன் பி உதயனகுமார காவியம், சி யசோதர காவியம், நீலகேசி அப்படின்னு இருக்கு. இது நாலுமே ஐஞ்சிருங்காப்பியங்கள். இது நாலுமே ஐஞ்சிருங்காப்பியங்கள். என்ன ஒன்று போச்சுன்னா சூளாமணி. சூளாமணி அப்படின்றது விட்டு போச்சு. ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா யசோதர காவியம் அப்படின்றது தான் ரைட்டு. ஓகேங்களா. யசோதர காவியம். உதயனகுமார காவியம் அப்படின்றது ஒரு வடமொழியை தழுவி எழுதப்பட்டது. இது வந்து பெருங்கதை அப்படின்ற நூலில் முதல் பகுதியும் இறுதி பகுதியும் இந்த பெருங்கதையில் கிடைக்கல. இந்த உதயனகுமார காவியத்தை படித்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற கதையை என்னென்னு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நீலகேசி அப்படின்றது, நீலகேசி அப்படின்றது ஒரு வாத நூல், அதாவது தருக்க நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீலகேசின்றது தருக்க நூல். குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்டது, குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் வந்து நீலகேசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். இவர் தான் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். ஓகேங்களா. இவர் என்ன சொல்லுவாங்க, மறை அப்படின்னா வேதம், மலை அப்படின்னா அசலம், இதை சேர்த்து தான்
வேதாச்சலம் அப்படின்னு அவர் பேரை மாற்றிருப்பார். வேதாச்சலம் அப்படின்னு பேரை மாற்றிருப்பார். ஓகேங்களா? பரிதிமார் கலைஞர் வந்து தனித்தமிழ் இயக்கத்திற்கு வித்திட்டவர், தனித்தமிழ் இயக்கத்திற்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். தமிழை தழைத்தோங்க செய்த செம்மல் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். தமிழை தழைத்தோங்க செய்த செம்மல் மறைமலை அடிகள். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் பாவாணர். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல். ஓகேங்க. திருவிக்கா தமிழ் தென்றல், தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் திருவிக்கா. ஓகேங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். பொறுத்துக விண்ணம் சேதம், விண்ணம் சேதம், ஓர்தல் நல்லறிவு, தெளிவு நற்காட்சி, சேகரம் கூட்டம். ஸோ 4 2 3 1 4 2 3 1 ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ராவண காவியம் பழமைக்கு பயணச்சிட்டு புதுமைக்கு நுழைவுச்சிட்டு என்றவர் யார் அப்படின்ற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா அப்படின்றது தான் சரி. ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை, அவர் தான் சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்த க்வெஸ்சன். பொறுத்துக பெருவாயின் முள்ளியார், பெருவாயின் முள்ளியார் அப்படின்றவர் என்ன ஊர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன ஊர்னா வன்கயத்தூர், அப்படி இல்லைன்னா கயத்தூர் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? நல்லாதனார் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்து என்னும் ஊரைச் சேர்ந்தவர். கபிலர் திருவாத ஊர், மாணிக்கவாசகரோட ஊரும் திருவாத ஊர் தான், கபிலரோட ஊரும் திருவாத ஊர் தான், மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? கண்ணன் கூத்தனார், கண்ணன் கூத்தனார் வந்து மதுரை. ஓகேங்களா? ஓகேங்க. வேறு ஒன்றும் இல்லை, பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவை, ஆசாரக்கோவை அப்படின்ற நூலை எழுதியிருப்பாரு. நல்லாதனார் திரிகடுகம். கபிலர் குறிஞ்சி சம்பந்தமான பாடல்களை எழுதியிருப்பாரு, நிறையா நூல்களை எழுதியிருப்பார். திருவள்ளுவ மாலையில் எழுதியிருப்பார். அப்புறம் திருவள்ளுவ மாலை கபிலர் வேற, சங்ககால கபிலர் வேற. ஓகேங்களா? குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர், குறிஞ்சி திணை பாடுவதில் வரார், குறிஞ்சி பாட்டை எழுதினவர். கண்ணன் கூத்தனார் இதுவர் வந்து கார் நாற்பது, கார் நாற்பது அப்படின்ற நூலோட ஆசிரியர். ஓகேங்களா? என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பெருவாயன் முள்ளியார் 2 3 4 1 2 3 4 1 ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். 2 3 4 1 ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். கூற்று 1 மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர். கூற்று 2 சென்னை ராயப்பேட்டையில் உள்ள வேஸ்லி பள்ளியில் படித்தவர். ஓகே, இது ஈஸி தான். மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் அப்படின்றது திருவிக்காவை தான் சொல்கிறோம். அவர் வேஸ்லி பள்ளியில் படித்தார் அப்படின்றதும் சரிதான். இந்த வேஸ்லி பள்ளியில் வேலை பார்த்தவர் அப்படின்னா அறிஞர் அண்ணாவை சொல்லலாம். இல்லை ஒரு வருஷம் வேலை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரது அதில் சொல்லலாம். ஸோ திருவிக்கா அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் அப்படின்னு. இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற பெயர் யாது அப்படின்னு இருக்கு. ஆப்ஷன் ஏ சுந்தரன், இது அவரோட பெயர் தான், ஆனால் அதுக்கான ஆன்சர் அது கிடையாது. சொல்லின் செல்வன் அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா? ஏன் அவர் சொல்லின் செல்வன் அப்படின்னு இதில் அழைக்கப்படுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசியிருப்பார். இங்கே பாருங்கள், கண்டனன் அப்படின்ற வார்த்தையை முதல்ல சொல்கிறார். அதாவது சீதையை கண்டேன், கண்டேன் சீதையை, சீதையை கண்டேன் அப்படின்னா லேட் ஆகிடும் அப்படின்றதால அவர் என்ன சொல்கிறாருன்னா
கண்டேன் அப்படின்ற வார்த்தையை முதல்ல சொல்லிட்டு அதுக்கடுத்தது சீதையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்களா? அதனால தான் அவரை சொல்லின் செல்வன் அப்படின்றோம். சொல்லின் செல்வர் அப்படின்னா இலக்கியத்தில் ராப்பி சேது பிள்ளை, இலக்கியத்தில் ராப்பி சேது பிள்ளை, அரசியலில் நாஞ்சில் சம்பத் அப்படின்னு ஒருத்தர் வருவார். ஓகேங்களா? இது சொல்லின் நாயகன் அப்படின்றலாம் தப்பு. சுந்தரன் அப்படின்றது கம்பராமாயணத்தில் இவர் ஒரு காண்டத்தில் சுந்தர காண்டம் அப்படின்னு ஒரு காண்டம் இருக்குது. ஆன்சர் வந்து சொல்லின் செல்வன் அப்படின்றது தான். இங்கே அடுத்த க்வெஸ்சன், தமிழர் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஓகேங்க, திருக்குறளை என்ன சொல்லுவோம்னா உத்திர வேதம் அப்படின்னு சொல்லுவோம். திருக்குறளை உத்திர வேதம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது, 4000 திவ்ய பிரபந்தத்தை என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வேதம், தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லுவோம். திருமந்திரத்தை தான் தமிழர் வேதம் அப்படின்னு சொல்லுவோம், தமிழர் வேதம் அப்படின்னு சொல்லுவோம். திருவாசகத்தை என்ன சொல்லுவோம்னா சைவ வேதம், திருவாசகத்தை சைவ வேதம்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் வந்து திருமந்திரம் அப்படின்றது தான் சரி. ஓகேங்க, அடுத்த க்வெஸ்சன், கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சீவக சிந்தாமணி 13 இளம்பகங்களை கொண்டது, அதாவது நாமகல் இளம்பகம் முதல் முக்தி இளம்பகம் ஈராக, இல்லைனா முத்தி இளம்பகம் ஈராக, முத்தி இளம்பகம் ஈராக 13 இளம்பகங்களை கொண்டுள்ளது சிவக சிந்தாமணி. ஓகே சரிதான். சிவக சிந்தாமணி விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம், இதுவும் சரிதான். ஓகேங்களா? விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சிவக சிந்தாமணி. இரட்டை காப்பியத்தில் கிளை கதைகள் மிகுந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரம் அப்படின்றது தப்பு, மணிமேகலை தான் சரியானது. ஓகேங்களா? இரட்டை காப்பியம் அப்படின்றது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான். இதில் கிளைக்கதைகள் மிகுந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் தான் கிளைக்கதைகள் அதிகமாக இருக்கும். சமய பூசலுக்கு வித்திட்ட முதல் நூல் மணிமேகலை, இது சரிதாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் 3 மட்டும்தான் தவறு. இது பௌத்த காப்பியம், பௌத்த காப்பியம். ஸோ அது தவறு. சரி, 1, 2, 4 சரி. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், நெடுநல்வாடை பாட்டுடை தலைவன் யார்? நெடுநல்வாடையோட பாட்டுடை தலைவன் அங்கே பார்த்தோம். மதுரை காஞ்சிக்கும் நெடுநல்வாடைக்கும் யார் பாட்டுடை தலைவன் அப்படின்னா தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். கரிகால் பெருவளத்தான் அப்படின்றது புறநர ஆற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான் அப்படின்றது. தொண்டைமான் இளந்தரையன் அப்படின்றது பெரும்பானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்தரையன். கரிகால் பெருவளத்தான் வந்து புறநராற்றுப்படையோட பாட்டுடை தலைவன். செங்கன் மாத்துவேல் நன்னன் செய் நன்னன் அப்படின்றது மலைபடுகடம், மலைபடம் கடாமோட பாட்டுடை தலைவன் நன்னன் செய் நன்னன் அப்படின்றது. ஓகேங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். க்வெஸ்சன் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுற அளவுக்கு பெருசாக க்வெஸ்சன் இல்லை, எல்லாமே ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான். எப்படின்னு என்ன காரணம்னா சிலபஸ் அது மாதிரி ஒரு 5 ஒரு 10 பண்ணும்போது அது மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வருது. ஓவரால் நடக்கும்போது நல்லாயிருக்கும் க்வெஸ்சன்ஸு. கடைசி 2 டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி டிஎன்பிஎஸ்சியில் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் எழுதுறதுக்கு பாருங்கள். குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு, எல்லாம் எக்ஸாமும் நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படின்போது தமிழ் ஏற்கனவே நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பீங்க, இது நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஃபுல் டெஸ்ட்டு நல்லா எழுத பாருங்கள், அது நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, ரொம்ப நன்றி. அடுத்த 2வது பார்ட்டு இலக்கணம். ஓகேங்க, தேங்க்யூ.